சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது குரு. நாம இன்னைக்கு யாரை பார்த்தாலும் குருநாதர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது நன்றாக பேச்சு திறமை இருக்கா, நல்லா பாடுறாங்களா, உடனே குரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் காலில் விழுந்துடுறோம். அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்வியாகவும் இருக்கும். அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. இந்த குரு என்று சொல்லப்படுவது யார்? சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நாம் குருநாதராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். இது எதுவுமே நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது. நம்ம அருளாளர்கள் எப்படி பின்பற்றினார்களோ, திருமுறைகள் எப்படி நமக்கு கொடுத்து அருள் செய்தார்களோ, அதன் வழியில் இருந்து நாம் சிந்திக்க போகின்றோம். இதில் பாருங்க, நன்றாக பேச தெரிந்தவர்கள் பேச்சாளர்களாக வரலாம். இப்போ எனக்கு ஒரு புத்தகத்தை படித்து அதை நல்லா உள்வாங்க முடியுது, அதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளுவது போல சொல்ல முடிகின்றது அப்படின்னா நான் அங்கே ஒரு பேச்சாளராகத்தான் இருக்க முடியுமே ஒழிய குருநாதராக ஆக முடியாது. இதை முதலில் நாம் உள்வாங்க வேண்டும். நல்ல பாடல் பாடி, நல்ல மனப்பாடம் பண்ணி, அந்த பாடல்களை பண் மாறாமல் இனிமையான குரலில் கம்பீரமாக என்னால் பாட முடியுது அப்படின்னா எனக்கு அங்கே பாடகன் அல்லது பாடல் ஆசிரியர் என்றுதான் பெயரே ஒழிய நான் குருநாதர் ஆக முடியாது. காரணம் என்னன்னா, சைவத்தை பொறுத்த வரைக்கும் குரு என்று சொல்லப்படுவது ஒரே ஒருவர் தான். ஆலமர் செல்வனாக, தென்முக பரமனாக, ஆலமர் செல்வனாக இருக்கக்கூடிய நம்ம தட்சிணாமூர்த்தி அவர் மட்டும்தான். அதாவது கல்லால் நிழல்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவம் என்பது மட்டும்தான் குருமூர்த்தம், குருவாக நாம் வழிபட வேண்டியது. இன்னைக்கு அது மருவி வியாழக்கிழமை குருவுக்கு செய்கிற இதெல்லாம் வந்து, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம், அது தவறு. குரு நமக்கு அறிவு தெளிவு கொடுக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி மட்டுமே தான். இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சரி, அப்போ எல்லாரையும் நாம் குருன்னு சொல்ல முடியுமான்னா சொல்லக்கூடாது. மற்றவர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் தான். இப்போ இந்த ஆசிரியர்களையே நாம் வந்து வகைப்படுத்த போகிறோம். எப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்னு இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே நாமளே ஒரு கேள்வி கேட்போமே, அதாவது நடுநிலையாக இருந்து நீங்கள் கேட்கணும். இவர் வேண்டியவர் வேண்டாதவர், இவர் எங்கள் ஊருக்காரரு, இல்லைன்னா இவர் நாங்கள் பார்த்த ஒரே இடத்துல படித்தவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நேர நடுநிலைமையோடு இருந்து நீங்கள் உங்கள் மனசாட்சியையே சாட்சியாக வைத்து, நீங்கள் வணங்கக்கூடிய பெருமானை சாட்சியாக வைத்து நீங்களே இந்த பரிசோதனையை செய்து பாருங்கள். நாம் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சித்தாந்தமோ திருமுறையோ கற்றுக்கிறோம். எப்படிப்பட்டவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னா நாம் நான்கு விதமாக இதை பிரிக்கலாம். ஒன்று ஆலமரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது ஆலை போல் வாழ்க அப்படின்னு நமக்கு நிறைய பேர் வாழ்த்துறதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மரம் இந்த ஆலமரம். ஆனால் ஆலமரத்து கீழே ஏதாவது வளருமா அப்படின்னா வளராது. நாம் இழைப்பாறலாமே ஒழிய அதில் எதுவுமே வளர விடாது ஆலமரம். இப்போ ஒரு ஆசிரியரை பாருங்க, அவர் எத்தனை மாணாக்கர்களை உருவாக்கியிருக்கார். அதாவது மாணாக்கர்கள்னா இவரை போலவே பேச்சாளராக, இவரை போலவே பாடகர்களாக உருவாக்கி இருக்கின்றார். மேடையில் ஏறி பாடுறதுக்கும் மேடையில் ஏறி பேசுறதுக்கும் காரணமாக, உந்துதலாக, உறுதுணையாக இருந்திருக்கின்றார் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் எடுத்து பார்த்தோம்னா, யாரையுமே செய்யவில்லை அப்படின்னா அவர்கள் ஆலமரம். கொஞ்சம் இருந்து இளைப்பாறிக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களை வளரவிட மாட்டார் என்ற எண்ணத்தோடு அங்கே கற்றுக்கொண்டு வெளியில் வருவது நமக்கு நல்லது. அடுத்து வாழை மரம். இந்த வாழை மரம் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. வாழை மரம் தான் நிறைய கண்ணு பக்கத்துல வளர விடுதே அப்படின்னா வளர விடுது. ஆனா எப்படிப்பட்ட மரங்களை வளர விடுது அப்படின்னா, குடும்ப அரசியல்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்கள மட்டுமே பேச்சாளர்களாக ஆக்குவது. அதாவது இப்போ கணவர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் அப்படின்னா, மனைவி, மகள், மகன், மருமகன் அல்லது மருமகள்,
இப்படி அவங்க கூட இருக்கிறவங்கள மட்டும், இல்லை ஒரு பெண் வந்து அங்கே ஆசிரியராக இருக்கின்றார் அப்படின்னா கணவன் அப்புறம் மகன் மகள் இந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிற ஆக அவங்க இரத்த சம்பந்தம் சார்ந்து உள்ளவர்களை மட்டும் உருவாக்குகின்றார்களா? அப்படின்னா அவர்கள் வாழை மரம். அவர்கள்கிட்ட நாம் இருக்கும் போதும் நமக்கு எந்த பலனும் இருக்காது, ஏன்னா நம்மை அவர்கள் வளரவிட மாட்டார்கள். நாம் அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் ஒழிய நம்மளை வளரவிட மாட்டார்கள். இவர்கள் வாழை மரத்திற்கு சமம். அடுத்து ஒன்று, ஏதோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆலமரம், வாழை மரம் பிரசித்தி பெற்ற மரங்கள் தான் அது. மூன்றாவது சந்தன மரம். யாருக்குங்க சந்தனம் பிடிக்காது? அந்த வாசனையை இன்னும் கேட்டாலும் அந்த வாசனை வந்த மாத்திரத்தில் நம்மளை சொக்க வைக்கிறது இல்லையா. இந்த சந்தன மரம் என்று சொல்லப்படுவது எப்படிப்பட்ட குணம் உடையதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சந்தன மரம் தனியாக வச்சா வளராது. அதுக்கு கூட பக்கத்தில் மற்ற மரங்கள் இருந்ததுன்னா சந்தன மரத்துக்கிட்ட ஒரு வேர் இருக்கு. அந்த வேர் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற மரங்களுடைய வேரில் இருந்து சக்தியை எடுத்து உணவை எடுத்துக்கொண்டு தான் வளரும். அப்போ தனக்காக எதுவும் தெரியாது, கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்து படிச்சுட்டு ஆனால் அது தன்னை தன்னுடைய கருத்து போலவே வெளிக்கொண்டு வருகின்றார். அதாவது தானாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க கிட்டேருந்து எடுத்து அதை மிக அழகாக வெளிப்படுத்தும் குணம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சந்தன மரம் போன்றவர்கள். இது மூன்றாவது வகை ஆசிரியர்கள். இந்த மூன்று மரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக பேர் வாங்கி இருக்கக்கூடிய மரங்கள். ஆசிரியர்களும் இதே மாதிரி மிக நன்றாக பேர் வாங்கினவர்களாக இருப்பார்கள், ஆனால் கூட இருக்கிறவங்கள வளர விடாமல் இருப்பவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ நான்காவதாக ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ சிங்கப்பூர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரமாக நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கெல்லாம் பேர் கூட தெரியாது, அதாவது பிரசித்தி பெற்ற மரங்கள் கிடையாது. அதெல்லாம் சாதாரண ஒரு குப்ப மரம் மாதிரி தான் நாம் பார்ப்போம். அதாவது நம்ம ஊர்லெல்லாம் வந்து தூங்கு முஞ்சி மரம் இல்லைன்னா வந்துட்டு அந்த நெருப்பு மலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இங்கே அது கூட கிடையாது. அந்த மாதிரி குப்ப மரங்கள் தான் நிறைய ரோடு ஓரத்தில் நிற்கும். ஆனால் அப்படியே அழகழகழகான செடிங்க அதை பற்றி கொண்டு நன்றாக வளர்ந்துருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த செடி எந்த இலை எந்த செடிக்குள்ளதுன்னு தெரியாது. அதாவது ஒட்டுண்ணி மரங்கள், ஒட்டுண்ணி செடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஒட்டுண்ணி செடிகள் இதிலிருந்து இதுவும் வளர்ந்து தன்னை சார்ந்து இருக்கின்ற வேறு வேறு செடிகளையும் நன்றாக வளர வைக்கக்கூடிய மரங்களாக இருக்கும். ஆனால் தன்னுடைய பெயரை வெளிக்காட்டாத மரங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியரிடம் நாம் சென்றால் நாம் மிகவும் பாக்கியமானவர்கள். ஏன் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய வினை காரணமாகத்தானே நமக்கு ஆசிரியர்கள் வருகின்றார்கள். ஆலமரம் போல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பெருமான் கீழே சேர்த்து வச்சிருக்கிறாரா, வாழை மரம் போல இருக்கிறவங்கள்ட்ட சேர்த்து வச்சிருக்கிறாரா, அல்லது சந்தன மரம் போல் இருக்கிறவங்கள்ட்ட சேர்த்து வச்சிருக்காரா, அல்லது இப்படி பெயரே தெரியாத மரங்களிடம் நம்மளை சேர்த்து வைத்திருக்கின்றாரா, ஆசிரியர்களிடம் நம்மளை சேர்த்து வைத்திருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். ஆனால் இவர்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் மட்டுமே. யார் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டுமே தான். அதனால் நாம் குருநாதர் அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது சிவபெருமானை தவிர. இந்த பதிவை நம்ம வந்து எதற்காக மீண்டும் மீண்டும் பதிவிடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு இது மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. யாரை பார்த்தாலும் குருஜி அல்லது குருமா இப்படிலாம், அது குருமாவாகவே போய்கிட்டு இருக்கிறதையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, குருநாதர் வேண்டும், அதாவது அறிவு தெளிவு பெறுகின்ற குருநாதர் நமக்கு வேணும்னா நேராக போய் ஆலமர் செல்வரிடம் நின்று, அப்பா எனக்கு ஓம் பாஷை புரியலை, புரியிற மாதிரி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்பு, ஆனால் நீயே எனக்கு வா அப்படின்னு சொல்லி பெருமானிடம் போய் நில்லுங்கள். அவர் உங்களுக்கு எப்படி எதன் மூலமாக போதிக்க வேண்டுமோ அப்படி அதன் மூலமாக அறிவு விளக்கத்தை போதிப்பார். மற்றபடி நாம் ஒரு குருநாதரை தேடி போகவும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தர் பின்னாலேயும் போய் எனக்கு புத்திக்கை கொடுப்பீங்களா அல்லது எனக்கு அறிவு விளக்கம் கொடுப்பீங்களா அப்படின்னு கொடுக்க வேண்டிய தேட வேண்டிய அந்த அவசியமே நமக்கு வராது. காரணம் என்னன்னா, தேடி செல்ல வேண்டியது சிவபெருமானிடம் மட்டுமே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக
நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அருமையான பேச்சாளர்கள், அருமையான பாடகர்கள், அருமையான ஆசிரியர்கள் என்ற தெளிவோடு, குருநாதர் என்பது ஒரே ஒருவர் என்ற தெளிவோடு நாம் சைவர்கள் பயணித்தால் இன்னும் நன்றாக இருப்போம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி. சிவசிவன்.